இந்தியா என்ற பெயர் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக தற்போது சர்ச்சை விடுத்திருக்கிறது. பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய கூட்டத்திலும் ஏற்கனவே காலையில் G20 அழைப்புதலில் குடியரசுத் தலைவருடைய அழைப்புதலில் பாரத குடியரசுத் தலைவர் என்ற பெயர் மாற்றப்பட்ட நிலையில் பிரதமர் நிகழ்ச்சியிலும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி நாளை இந்தோனேஷியா புறப்படும் நிலையில் நிகழ்ச்சி நிரலில் பாரத் என்ற பெயர் இடம்பெற்றுள்ளது. இந்தியா என்பதற்கு பதிலாக பாரத் என்ற பெயர் இடம்பெற்றுள்ளது. தொடர்ச்சியாக பாஜகவினர் பாரத் என்ற பெயரை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்தியா என்று சொல்வதற்கு பதிலாக பாரதம் என்று சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. பாஜகவினர் மற்றும் பாஜகவினுடைய அமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய அனைவரும் பாரதம் என்று சொல்லி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்தியா கூட்டணியினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் மற்ற இந்தியா என்ற கூட்டணி அந்த பெயரை சொல்லை மாற்றக்கூடாது என்பதுதான் இந்தியா என்பதுதான் அனைவருக்கும் தெரிந்த பெயர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் G20 விருந்தினர்களுக்கு குடியரசுத் தலைவரின் சார்பில் விருந்து வைக்கப்படுவது பழக்கம். அந்த வகையில் அதற்கான அழைப்பிதழில் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா என்று போடுவதற்கு பதிலாக பிரசிடெண்ட் ஆஃப் பாரத் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே போல தற்போது ஆசியான் மாநாடு நிகழ்ச்சி குறிப்பிட்டில் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரத் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியிலும் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா என்று காலையில் குடியிருந்த பாரத் என்று குறிப்பிட்டிருந்ததைப் போல தற்போது பிரதமர் நிகழ்ச்சியிலும் இந்தியா என்பதற்கு பதிலாக பாரத் என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது. G20 அழைப்புதலில் பாரத் குடியரசுத் தலைவர் என்று பெயர் மாற்றப்பட்டிருந்ததைப் போல பிரதமர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியிலும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா என்பதற்கு பதிலாக பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரத் என்று இடம்பெற்றிருக்கிறது. பிரதமர் மோடி நாளை இந்தோனேஷியா புறப்படக்கூடிய நிலையில் நிகழ்ச்சி நிரலில் பாரத் என்ற பெயர் இடம்பெற்றுள்ளது. ஆசியான் மாநாடு நிகழ்ச்சி குறிப்பிட்டில் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரத் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. காலையில் எழுந்த ஒரு பிரச்சனை, ஒரு சர்ச்சை அடங்குவதற்குள்ளாக மற்றொரு விஷயம் தற்போது அரங்கேறியிருக்கிறது. இது சமூக வலைதளத்திலும் சரி, பொதுவெளியிலும் சரி, பல்வேறு விதமான விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறது. G20 மாநாட்டிற்கு வரக்கூடிய தலைவர்களுக்கு குடியரசுத் தலைவர் அளிக்கக்கூடிய விருந்தில் பதிப்பில் இடம்பெற இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் என்பது இந்தியாவின் குடியரசுத் தலைவர் என்பது பதிலாக பாரத குடியரசுத் தலைவர் இடம்பெற்றிருந்தது. அதே போல பிரதமர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியின் பெயரும் இந்தியா என்பதற்கு பதிலாக பாரத் என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது.